ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்சி 200 தான் நம்மகிட்ட இருக்குது, கேடிஎம். ஸோ இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஓனர்ஷிப் ரிவ்யூ கூடி சீக்கிரம் வரும், ஓகேங்களா? பட் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ, வண்டி எப்படி இருக்குது லுக் வைஸ், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓவரால் இந்த வண்டியை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அதே மாதிரி கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். அரௌண்ட் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,50,000 கிட்டே வந்துருச்சுன்னு சொன்னாங்க நியரஸ்ட், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி வர்த்தா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முக்கியமாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு ஆர்சி 200 வச்சுருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்ஃபர்ட், ஓகேங்களா? ஸோ வண்டியோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வண்டியில் வந்து ஐயோ கொஞ்சம் மக்கராக இருக்குது. ஓகே, வண்டியில் ஏறி உட்காந்தோன்னே சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ சீட்டு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆர்எஸ் 200 கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சீட்டு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ இதில் சீட்டு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஓகேங்களா? அண்ட் நீங்கள் வந்து ஸோ பொசிஷன் ஆஃப் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டில் பண்ணி முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம V3 மாதிரி தான், ஓகேங்களா? கொஞ்சம் முன்னாடி இருக்குது, அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, பட் சீட்டிங் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. இங்கேருந்து வியூ வந்து இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுதான் வந்து வண்டியோட வியூ அண்ட் பொசிஷன், ஓகேங்களா? அண்ட் வண்டிக்கு ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே கியர் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ நம்ம வந்து எத்தனாவது கியரில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அண்ட் இன்ஃபோ கொடுத்துருக்காங்க, கில் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ எவ்வளோ பெட்ரோல்னு சொல்லிட்டு இதில் இண்டிகேஷன் இருக்குது. ஸோ ஏபிஎஸ் இன்ஜின் ப்ராப்ளம் இருந்தால் சொல்லும். ஸோ ஏபிஎஸ் வந்து இந்த வண்டி, இது வந்து 2022 எடுத்த வண்டி, ஓகேங்களா? எடுத்து 1 இயர் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. வாங்க நம்ம இனிமேட்டு ரைடில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியோட ஓவரால் பவர் பார்ப்போம். ஸோ எனக்கு ஆர்எஸ் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. ஸோ ஆர்எஸ் கம்பேர் பண்ணும்போது இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்குங்க. ஸோ அதை விட இதில் வந்து இனிஷியல் வந்து சூப்பராக இருக்குது. பட் ஆனால் ரெண்டுமே அண்ணன் தம்பி இன்ஜின் தான், ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் இன்ஜின் தான், அங்கேருந்து கடன் வாங்கின இந்த ஆர்எஸில் வச்சுருக்காங்க. பட் சூப்பராக இருக்குங்க. ஸோ பவர் வந்து எனக்கு, பட் நார்மலாக ஓட்டும் போது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த 6,000-7,000 ஆர்பிஎம் மேலே போகும்போது ஆர்எஸை விட இதில் கொஞ்சம் எனக்கு நல்லா போகுதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஓகேங்களா? பவர் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் அதாங்க, ஸோ ஆர்எஸை கம்பேர் பண்ணும்போது இனிஷியல் வந்து நல்லாவே இருக்குது பையன்கிட்ட. அண்ட் வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து சொல்லணும், நல்லாவே இருக்குது. ஆர்எஸை கம்பேர் பண்ணும்போது இதில் டேர்னிங் ரேடியஸ் அதை விட நல்லாவே இருக்குங்க. எனக்கு ஈஸியாக இருக்குது, நான் இத்தனை நாள் ஆர்எஸ் ஓட்டியிருக்கேன், பட் அதில் வளைக்கிறத விட இதில் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி கார்னிங் வந்து சூப்பராக இருக்குங்க, உண்மையாக சொல்லணும். அங்கே சின்னதாக ஒரு கார்னிங் பண்ணேன், பட் அதுவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ கார்னிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, ஸோ பயம் இல்லை. ஸோ எனக்கு ஆர்எஸில் கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா வலிக்கி விட்டுருமோ அப்படின்ட்டு. அண்ட் மெயின் திங் வந்து வண்டியில் வெயிட் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக சொல்ல போனால் எனக்கு இந்த வண்டி வந்து வெயிட்டாகவே ஃபீல் ஆகலை. ஸோ முக்கியமான விஷயமே எங்கன்னா இந்த வெயிட்டில் தாங்க. ஸோ இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்எஸில் வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இதில் ஈக்குவலாக இருக்குது. எனக்கு வந்து
இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, எனக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ எனக்கு வெயிட் இருக்கிற மாதிரியே தெரில, இது எப்போ இருக்கும்னா வெயிட் நம்ம ஃபீல் பண்ணலன்னா வெயிட் இது அரௌண்ட் 160 கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கூகுளில் பார்த்தேன், பட் அந்த வெயிட் எனக்கு தெரியல. ஆர்எஸ் வந்து 166 ஓகேங்களா, பட் ஆனால் அதில் வெயிட் அதிகமாக தெரியும் எனக்கு. அது எப்போ தெரியும் தெரியாதுன்றது சொல்லலாம்னா, நம்ம வந்து வண்டியை வந்து லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகும், நம்ம ஓட்டும் போது அந்த வெயிட்டே நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம், ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் வெயிட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வண்டியோட பிரேக்கிங் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 60 தான் போனேன், ஸோ பிரேக் அடித்து பார்த்தேன், ஸோ எப்படி நிற்கிது அப்படின்றத பார்க்குறேன். ஸோ பிரேக் வந்து நல்லா தாங்க இருக்குது, பட் எனக்கு ஆர்எஸ் நான் பிரேக் பிடிச்சிருக்கேன், அந்த வண்டியிலேயே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பிரேக்கிங் வந்து இதில் அவ்வளோ சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு V3 வந்து அடித்தோடனே ஒரு பைட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பைட் இருந்தால் அந்த பைட் தெரியல, தெரியுதுங்களா, அந்த பைட் இல்லை வண்டியில். V3 வந்து சூப்பராக இருக்கும் பிரேக், நான் அதையும் ஓட்டியிருக்கேன். அந்த பைட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பைட் வந்து இதுலேயும் சரி ஆர்எஸ்லேயும் சரி இல்லை. எனக்கு ஆர்எஸ்லேயும் இதுலேயும் பிரேக்கிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு, அப்படியே சேம் ஃபீலிங் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியோட ஓனர் சொன்னது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 38-40 வந்து அவர் கிளைம் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோ தருது ப்ரோ, நல்லாவே தருது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ மைலேஜ் டெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன், பட் அவர் ஆல்ரெடி அதிகமாக பெட்ரோல் போட்டார். ஸோ அது ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அவ்வளோ லாங் போக முடியாது, ஏன்னா ஒரு அரௌண்ட் 400 கிட்ட வந்து பெட்ரோல் போட்டிருக்கேன் அப்படின்றாரு. அதனால் மைலேஜ் டெஸ்ட் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம். அண்ட் வந்து மைலேஜ் எவ்வளோ தருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 38-40 வந்து தருது, கண்டிப்பாக தருது அப்படின்னு சிட்டிக்குள்ளே தான் சொல்கிறாரு. அவர் சிட்டிக்குள்ளே தான் அதிகமாக ஓட்டுவார் ஓகேங்களா. ஸோ சிட்டிக்குள்ளே அவ்வளோ தருது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டியோட பீட் வந்து கேளுங்க. ஸோ சைலன்சர் இங்கே தான் இருக்குது. இது வந்து சிமிலர் டு ஆர்எஸ் பீட் மாதிரி தாங்க இருக்குது, ஏன்னா ரெண்டுமே இன்ஜின் ஒன்று தான், இன்ஜின் இதுலேருந்து கடன் வாங்கினது தான். ஸோ அதனால் பீட் வந்து கிட்டத்தட்ட சேம்லாம் சொல்ல மாட்டேன், இது டிஃப்ரெண்ட் நோட் தான், பட் கொஞ்சம் சிமிலர் இருக்குங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ வண்டியோட அட்வான்டேஜ் வந்து கண்டிப்பாக பவர் சொல்லணும். வண்டி வந்து 250,000 நான் வாங்குகிறேன் பவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வண்டியில் பவர் இருக்குது. அண்ட் இன்ஜினும் வந்து நல்லா தாங்க இருக்குது. ஸோ நம்ம KTMோட இன்ஜின் வந்து குறை சொல்லணும் சொல்ல மாட்டோம், நல்லா தான் இருக்கும். ஓவரால் வந்து பவர் வந்து கேட்டிங்கன்னா டிக் என்னோடய இதில், ஸோ சூப்பராக இருக்குது பவர். ஸோ கம்பேர் டு ஆர்எஸ் 200 இனிஷியல் பிக்கப் வந்து இதில் ரொம்பவே நல்லா தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இதில் வந்து ஃபேரிங் சாரி ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் முடிச்சிடலாம். அண்ட் விசிபிலிட்டியும் ஓகே, மிரரும் ஓகே. என்னோடய இதுலலாம் டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்த்தது அண்ட் ஃபிட்டிங்லாம் வந்து கரெக்டாக இருக்குது, ஒன்றும் வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாலாம் கிடையாது, ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்குது. அண்ட் இன்ஜினும் நல்லா இருக்குது, இன்ஜின் நோட்டும் நல்லா தான் இருக்குது. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லா தான் இருக்குது, பட் இதில் என்ன இஷ்யூனால் மழை பெஞ்சால் தண்ணி வந்து ஊறிடுங்க சீக்கிரமாக, அதை பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளே தண்ணி போ லைட்டாக இதானாலே வந்து உள்ளே போயிடும். பட் ஆனால் சீட் குஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, அதனால் வந்து சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குது. பட் பின்னாடி யாராவது உட்காரணும், ஃபேமிலி யாருமே உட்கார முடியாது. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா யாருனாலையும் இதில் பின்னாடி வந்து உட்கார முடியாது. அண்ட் இந்த ஃபேரிங் எதுக்கு இவ்வளோ லூஸாக இருக்குன்னு தெரியல, இது தொப்புன்னு விழுந்தாலும் கீழே உடஞ்சிடும் சீக்கிரமாக. இந்த லுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் லுக்கு முன்னே வந்து நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன், சில பேர் பிடிச்சிருக்கு, பட் நீங்கள் போன வருஷன் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் லுக்கு வந்து இப்போது பிடிக்கல எனக்கு, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் ஃபேமிலியை ஏற்றிட்டு போக முடியாது கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஓவராக கிடையாது, நல்லா தான் இருக்குது. பட் ப்ரைஸுக்கு இவ்வளோ கொடுத்து வாங்குகிறோம், ஃபேமிலியை யாருமே ஏற்ற முடியாது, அது நோட்டீஸ் பண்ணிக்கணும். அண்டு ரெஸ்டிங் ப்ராப்ளம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ மாதிரி சீக்கிரமாகவே ரெஸ்ட் ஆகிடுதுங்க. ஸோ என் வண்டிலையும் அங்கங்கே ரெஸ்ட் இருக்குது, பட் இந்த இடத்துல மாதிரி அங்கங்கே வந்து ரெஸ்ட் ஆகுது.
அண்ட் ஃபைனல் டு த கன்க்ளூஷன்ஸ், 2.5 lakhs வந்து இந்த வண்டி வேர்த்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பவர் வைஸ் வந்து வேர்த்து தான். ஸோ சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிங்க நான் ஃபேமிலி ஏற்ற மாட்டேன் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு சூப்பர் வண்டிங்க நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண. அண்ட் உட்காந்து ஓட்டுற அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் டில் பண்ணணும், அது கொஞ்சம் கம்ஃபர்ட் வந்து லாங் ரைடுக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது ஓகேங்களா. மோரோவர் இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் சொல்லிட்டேன், இதுதான் என்னோடய ரைடு ரிவ்யூ. உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிக்கல பிடிக்காதது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபேக்ட் ஆஃப் ஃபேக்ட். நான் தான் உங்கள் அஜித். பாய்.